மூப்பு பிணி சம்மதமோங்கிறாரு. மூப்பு பிணி உடம்பு இழைச்சி போகுது, வியாதி வருதுக்கு நீ சம்மந்தமாங்கிறாரு. எனக்கு வயசு 54 ஆகுது, டேட் ஆஃப் பர்த் 9/7/1968, விவரம் தெரிஞ்சு நான் இதுவரை மாத்திரை சாப்பிடவில்லை, காய்ச்ச தலைவை என்று டாக்டர்கிட்ட போகவே இல்லை. அப்படிங்களா, நான் படுக்கும் பொழுது மேக்ஸிமம் 8:30 to 12 படுப்பேன், 4 எழுந்திரிச்சிடுவேன். என்னைக்கா ஒரு நாளைக்கு அலுப்பில் 365 ஒரு நாளாக விடுங்க, மீதி நாள் 12:30 படுப்பேன், 4 எழுந்திரிச்சிடுவேன். பகல் தூங்குவது பழக்கமே இல்லை. இதுவரை காய்ச்ச தலைவலி எந்த பிணியாலும் நான் செல்லவில்லை. 45 வயசில் இந்த ஆதிநாத வாசியை பற்றி கற்றுக்கொண்டேன். நான் எந்த நாள் எத்தனை மணிக்கு ஜீவசமாதினாலே நாள் நேரத்தை கணிக்கிட்டு சொல்லப்படும். அப்போ என் ஆத்மா என்னை விட்டு பிரியும். அது வரையில் என் முகத்தில் சுருக்கத்தை பார்க்க முடியாது, உடம்பு தளர்ச்சி இல்லை, மூப்பு பிணி இல்லாமல் நான் வாழ்கிறேன். அந்த நிலையை கற்றுத்தருவதுதான் ஆதி நாத வாசிய பயிற்சியில். பொய்ப்புகளை சத்தியம் கூறுகிறேன், நான் கூடும் வாக்கும் இறைவன் வாக்காகும். ஞான மார்க்கத்தில் குரு தவறு செய்தால் அவருக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. ஏனென்றால் நம்முடைய துரோணர் ஏகலையின் கட்டவரில் கேட்டார், யாருக்காக, அர்ஜுனுக்காக கேட்டார். அதுக்காக அவர் தண்டனை வந்தது, போரில் நீ தலைவிட்டு இறப்பாயாக நின்று அந்த தேவதையே அவனை, ஏன்னா வில்வித்தில் பெரியலாம் தாசிச்சுந்தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த துரோணருக்கு தண்டனை கிடைத்தது. அந்த தண்டனை என் குரு சொல்வார், எப்பொழுதுமே பொய் பேசக்கூடாது. பொதுவாக சொல்வார், சொல்வதை சொல், தேவையில்லாமல் சொல்லாத, நான் சொல்ல மாட்டேன் அப்படிமே. பொய்ப்புகளை சத்தியம் கூறுகிறேன், என் குரு ஆதிநாத மகரிஷி அவர்கள் இறைவனால் வருவிக்கின்ற அல்லாளிகள் அவளும் ஒருவராவார். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார், என்னில் போல் பல கோடி பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் என்னுடைய குருவோட குரு ஆதி பிரணம யோக ஞான சித்தர். அவருக்கில் ஆதிநாத மகரிஷி அவரிடம் கற்று இந்த கலையை கற்றது. மூப்பு பிணி இல்லாமல் மரணம் இல்லாமல் வாழ செய்ய வைக்கக்கூடியது ஆதிநாத வாசிய பயிற்சியில். சகல சௌபாகியம் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த தகவலாக இருந்தாலும் என்னிடம் எப்போ வேணாலும் 24 கேட்கலாம். சகல சௌபாகியம் பெறுகிறேன்.